மாதம் மாதம் நான் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கொடு. அதுக்கு நான் எவ்வளோ தரணும்? மாதம் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்குமா? கையெழுத்து போறியா? சிறுப்பால் அடிப்பா. இனிமேல் அக்ரிமெண்ட் பற்றி பேசினா முதல்ல 100 அக்ரிமெண்ட் எடுத்துட்டு உன்னால அங்க பப்ளிக்லாம் பாக்குறாங்க, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயா ஐயா அங்க வாங்க, வீட்டு பக்கத்துல சேர்க்காத, என் பேரை கெடுக்காத சொல்லிட்டேன். உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அக்கா அங்க பாத்தீங்களாக்கா, ஏமாத்த இருந்தேன். நான் உன்னை ஏமாத்தல, பப்ளிக்க கூப்பிட்டு நான் சிங்க போடுறத குத்திடுவேன். இதுக்கு மேல அண்ணன் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, திரும்பவும் நான் கடன் வாங்கினதே சொல்ல. டேய் கொஞ்சம் பேசாமறா. இங்க பாருங்க ஐயா, காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சு கிளம்பி வந்துட்டேன். நானு கோயிலுக்கு போய் இந்த நாய் பேர்ல வந்துட்டு அர்ச்சனை கொடுத்துட்டு வேற வந்தேன். ரோட்ல போற மக்களுக்கு தெரியும் யாரு பக்கம் உண்மை இருக்கு, யாரு பக்கம் நியாயம் இருக்கு, யாரு பக்கம் ஆய் இருக்குன்னு தெரியும். கோயம்பேடு இருக்குல்ல, அது பக்கத்துல குடியிருக்கேன். அந்த ஆள் வாடகை கேட்கிறாரு. சரி, ஒரு மாசம் கேட்டா பரவாயில்ல, மாசம் மாசம் வாடகை கேட்கிறாருன்னு. நீ ரொம்ப பேசுற, நான் அம்மா கிட்ட பேசுறேன். போ, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாரு, நீ சரிப்பட்டு வரமாட்ட. அம்மா கிட்ட பேசுறேன். துணி பேப்பர் ஏதாவது இருக்கா? தொடச்சு விடு. தொடச்சு தொடச்சு வாளி எடுத்துட்டு போன. இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். நானும் பொறுக்க மாட்டேன். ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு. சத்தியமா முடியாது. நான் இதே டைலாக நான் உனக்கு சொல்கிறேன், நீயும் ஒழுங்காக இந்த ஏரியா விட்டே ஓடிடு, இல்லை இந்த நாட்டை விட்டே ஓடிடு. என்ன டென்ஷன் படுத்தாத. தயவு செஞ்சு போயிரு, அடிப்பட்டு செத்துறாத. என்கிட்ட நான் உன்னை எப்படியே அடிக்கவா இல்லை ஓட விட்டு அடிக்கவான்னு பார்க்குறேன். இப்போ ஏ அதை நான் தான் செய்ய போகிறேன் கடைசியில். என்ன என்ன வீடு வேணும் எனக்கு? எனக்கு நீயே வேணாம். என் கூட உயிருக்கு உயிராக இருந்தால் நண்பன் வந்துட்டு போயிட்டான், நாண்டுக்கிட்டு நின்றுட்டான், எல்லாம் ஒன்னால. உன் வீடு எனக்கு அப்போவே எனக்கு இந்த யோசனை வந்துருச்சுன்னா நீ தான் கொலை பண்ண ஆரம்பிச்சது. அவனை கொன்னுட்ட நீ. நான் கொல்லல. நீ மனுஷனா? நீ முன் விரோதமா? ஆமா. அதுக்காக நீ என்ன பழி போடாத சொல்ல. ஒரு ஒரு பைக் ஆசைப்பட்டவன், பைக் ஆசைப்பட்டா கொடுக்கல அப்படின்ட்டு நாண்டுக்கு நின்றுட்டான், அதையும் சேர்த்து எழுதுவேன் பாத்துக்க. என் பைக். என் பைக்கா? என் பைக். வித்து இல்ல அவன்ட்டா 8 லட்சம் ரூபா கடன் வாங்கினேன்ல. நீங்களே கொஞ்சம் நியாயத்தை கேளுங்க. என்ன போய் ஏமாத்துறாரு ஐயா? அவரு என் பேர்ல கடன் வாங்கினாரு, என்கிட்ட 80 லட்சம் ரூபா வாங்கினாரு. நீங்கள் என் பக்கத்து கிட்டே தானே இருக்கீங்க. அவன் வந்து எழுதுறா பண்ண, என்கிட்ட வந்து ஜஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் எழுதி போட்டு. யாராவது ஆட்டோகிராஃப் யாராவது வாங்குவாங்களா? இந்த ஆள் என்ன நடிகரா? இவர் நடிகரா மாத்திரம் பாப்பா. இந்த சின்ன பையனை நம்பாத, இவன் ரொம்ப மோசமான. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இவர் பெரிய அஜித் குமார், இவர்கிட்ட அப்படியே நான் போய் ஆட்டோகிராஃப் வாங்குறேன். இவர் அஜித் குமார் நான் சொன்னா இதெல்லாம் நீ போய் சொல்லுவா?
உன்னை வீட்டை காலி பண்ண வைப்பேன், உன்னை நடுத்து ரோட்ல நிறுத்துவேன், நானு நடுத்தருவுக்கு நிறுத்துவேன். நானு மட்டும் நான் எங்கடா உன்னை நிறுத்தி இருக்கேன், நடு ரோட்ல தான்டா நிறுத்தி வச்சிருக்கேன். நீ நடு ரோட்ல நின்றுக்கியா, நிக்க வச்சிருக்கேன், அவமானப்படுறியா? வெக்கமே இல்லாம 80 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு குழந்தை, உங்க குழந்தைய அடிச்சா நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? நாயை விட்டு கடிக்க விடுவியா? நாயை விட்டுலாம் கடிக்க விடுவேன். ஐயா என்ன ஐயா போயிட்டீங்க? யாரும் வரமாட்டாங்க, நீ என்னைய பார்த்து பேசு. பப்ளிக்கோ கூடாது, பப்ளிக்கோ கூடாது சொல்லி. பப்ளிக் என்னையா பப்ளிக் கூப்பிடக்கூடாது? பிரச்சனை வாங்கினில்ல, கட்டன் வாங்கினில்ல. பிரச்சனை உனக்கு எனக்கு, கட்டன் நான் வாங்கல, நாயா நீ ஏமாத்தி வாங்கிட்டு இருக்க. ஆய் வருதுடா. நகுதானா திரணனானா அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கடி திரும்ப உனக்கு ஆய் வரும். உனக்கு நைட்டு புரோட்டா சாப்பிட்டேன், செருப்பாலே அடிப்பேன். புரோட்டா புரோட்டா நீ எல்லாம் சாப்பிட மாட்டியானே? யாரு, நானும் சாப்பிடுவேன். உனக்கெல்லாம் ஆய் வராதா? வரும். கொஞ்சம் குழந்தைடா கொஞ்ச நேரம் பேசாம இரு. தலைவர் அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பணத்தை பறி கொடுத்த உனக்கு தானே ஒரு பதட்டம் இருக்கும். நான் தானே இங்கே பாரு ஜாலியாக இருக்கிறான், வெக்கமே இல்லாமல். இங்கே பாருங்க ஐயா, காலையில் 6 மணிக்கெலாம் குளித்து கிளம்பி வந்துட்டேன் நான். கோயிலுக்கு போய் இந்த நாய் பேரில் வந்துட்டு அர்ச்சனை கொடுத்துட்டு வேற வந்தேன். இங்கே பாருங்க, 80 லட்சம் ரூபாவில் ஒரு வீட்டையும் கட்டிட்டாப்புல, சரியா? ப்ரூஃப் எடுத்துட்டு வந்தா இங்க பாருங்க. இங்க பாருங்க, நாய் இருக்குல்ல, நாய் நாய் கூட நல்லா குதறும். அப்படியே கடிச்சு பசிச்ச பண்ணுன்னு எதை வாங்கிட்டீங்களாம்ல, அப்படி தூக்கி போட்டாப்ல. ஆறு மணிக்கே வந்தேன், ஆய் வருது. ஆய்க்கு கூட போகாம இந்த ஆள் கூட மூச்சை வாங்கிட்டு இருக்கேன். வீட்டு எழுதி இப்ப ஆய் போகுதுன்றா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க பேசுற பேச்சு அந்த ஆள் பயந்து ஆய் வருதுன்றான். உள்ள டைப்பர் போட்டிருக்கேன், உனக்கெல்லாம் அது கழட்டம்னா கழட்டி பாக்குறியா? நீ வாலிய குண்டு உடைச்சிருவேன். கொஞ்ச நேரம் பெசாம பொறியல தலை கீழா நடக்கிறேன்.
தொட்டு மணி மணி. ஆனா அந்த அந்த சமாளினா ஒரு குழந்தைய ஏமாத்தி வாங்குறாரு. முன்னாடி என்ன பண்ணானா இந்த மாதிரி அவனோட வண்டியில ஆட்டோகிராப் வாங்கணும்னு சொல்லிட்டு என் வண்டி எழுதி வாங்கிறதுக்கு ரெடியா இருந்து நாய் திரும்ப பார்த்து சொன்னா வீட்டு எழுதி வாங்கிறதுக்கு ரெடியா வருது நாய். அத பார்ப்பா. அட பத்து வீடு காரினாலும் போகும்போது பாடாதா என்ன பண்றா அவன் பாருங்க. செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு. மேடம் நீங்க டென்ஷன் படுத்தாத அவனை எதிரிக்க சொல்லுப்பா அவனை மட்டமான எல்லா பையன் வாங்க மாணி கல்லாய் பகல் எல்லாம் படிக்காரோ இருட்டுல இடிகாரோ அதை இல்ல கடிகாரோ நான் தான் நான் தான் கொஞ்சம் வருது வருது ரொம்ப வருது கழிவு விட சொல்லுங்க கழிவு உண்ணுமா அப்புறமா போங்க வழங்க மாட்டேன் ரோட்ல போற மக்களுக்கு தெரியும் யாரு பக்கம் உண்மை இருக்கு யாரு பக்கம் நியாயம் இருக்கு யாரு பக்கம் ஆய் இருக்குன்னு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் என் பக்கம் தான் உண்மை இருக்குன்னு தெரியும். நீ ஒரு ஃப்ராடுக்கார பையன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆய் ஆய் யாரு இருக்கான்னு தெரியுமா? அது நீ தான் இருந்த ஆய் வருதுண்ணே. பத்து நிமிஷம் நான் போயிட்டு வரேன். வயிற்று வயிறு கலக்குதுனே கலக்குதுனே. பத்து மணி வரைக்கும் போரு விவோ தாசில்தார்லாம் வந்துட்டு இருக்காங்க. முடிச்சு விட்டு பேரு. எதை முடிச்சு விடணும்? வீட்டை முடிச்சு விட்டு பேரு. என் பேர்ல ஒரு ஓரம் ஓட விட்டுருவாங்க. பாருங்க என்ன டென்ஷன் கொடுத்தாத. சப்ப நம்ம வேணா ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருமா? என்ன ஒப்பந்தம்? ஹவுஸ் ஓனர் வாடகை கெட்டே இருக்காரு. எந்த ஹவுஸ் ஓனர்? நான் குடியிருக்கேன்ல அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்காரு. நீ எங்கே குடியிருக்க? ஏன்னா அப்போ நீ திரும்ப என் வீட்டையே குடி அந்த மாதிரி கேட்டுருவேன். இல்லை இல்லை நான் வந்துட்டு கோயம்பேடு இருக்குல்ல அது பக்கத்தில் குடியிருக்கேன். ஓகே அந்த ஆள் வாடகை கேட்குறாரு. சரி ஒரு மாதம் கேட்டால் பரவாயில்ல, மாதம் மாதம் வாடகை கேட்குறாருண்ணே. வாடகை வீட்டில் தான் மாதம் மாதம் தான் கேட்பார் அவரு. கேட்கலாமா அப்படி? அதாவது பரவாயில்லண்ணே, அவரு தண்ணி வரி கேட்காரு, கரண்ட் பில்லு கேட்குறாரு. மயிறு அவர் வீட்டில் நீ இருந்தால் எல்லாம் கேட்க தான் செய்வார். தண்ணி வரி எல்லா வரையும் நம்மளால கட்டணும். ஏன்னா அதெல்லாம் தப்பு இல்லையாண்ணா? அது தப்பா? யார் தப்புண்ணா? அப்போ அந்த வாடகை நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்போ தப்பு இல்லைல்ல, கொடு. இப்போ நம்ம வீட்டுக்கு சில எல்லா வாடகையும் நாங்கள் கொடுக்கணும். வாடகை கொடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் உட்காந்துக்கிறேங்க. உன் வீட்டை நான் எழுதி வாங்க மாட்டேன். சத்தியம் இது. உன் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன். உன் வீட்டை உன் கையில் கொடுத்துறேன். மாதம் மாதம் நான் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கொடு. அதுக்கு நான் எவ்வளோ தரணும்? மாதம் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்குமா? கையெழுத்து போறியா? சிறுப்பால் அடிப்பா. இனிமேல் அக்ரிமெண்ட் பற்றி பேசினா முதல்ல 100 அக்ரிமெண்ட் எடுத்துடப்படா. நான் எதுக்கு உனக்கு தரணும்? நீ யார் எனக்கு ஃபஸ்ட்டு? மாதம் 7500 நீ கொடுத்தேனா? நான் உனக்கு தர்றதுக்கு நீ யார் எனக்கு ஃபஸ்ட்டு? தம்பிண்ண. தம்பியா? தம்பி கையை பிடிக்காது. நான் ஆய் வருதுண்ணே.
என் உயிரை வாங்காதரா தயவு செஞ்சு டெடி. ஐயோ இம்சப் பண்ணாதரா. ஒரு 7000 இருந்தா கொடுண. யாரடித்தாரோ யாரடித்தார். 7000 கொடுத்தா போயிருவியா? கொடுத்தா போயிருவேன். இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ண மாட்டியே? அந்த ஆளு மாசம் மாசம் கேட்டாருன்னா மாசம் மாசம் இங்கே வருவேன். நான் இந்த வீட்டையை காலி பண்ணிட்டு போயிடுவேன். எங்கேயாவது போயிடுவேன்டா. எப்பா எதுண்ணே? ஆல்ரெடி ஐ எம் டயர்ட் டெடி. டயர்டா? உடனே இதை உடனே விட முடியாது. போ பாப்பண்ண, ஒரு வீட்டையே நம்பி கொடுக்க இதை கொடுக்க மாட்டியா? தர முடியாது. கொடுண்ணே, பார்த்து தரேண்ணே. பார்த்து முடிய முடிய முடியாது. நானே போட்டுக்கிறேன். திரும்பி இதையும் லவுட்டிட்டு போனாலும் போயிடுவேன். ஏன்னா என்னை பார்த்தா இந்த கேவலம் இந்த துணியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த துணி 10 ரூபாய்க்கு பெறுமா? இந்த துணி 10 ரூபாய்க்கு பெறுமா? வண்டி துடைக்க வச்சுக்கிறேன். ஒரு இது ஜர்கின போடத்தில்ல. அது ஏன் ஜர்கின்? நாங்க போட்டுக்கிறோம். நீ நீ ரொம்ப பேசுற. நான் அம்மா கிட்ட பேசுறேன். போ. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீ இங்க பாரு, நீ சரிப்பட்டு வரமாட்ட. அம்மா கிட்ட பேசுறேன். நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல.